வணக்கம். இன்றைக்கி இன்னும் ஒரு லஞ்ச் மெனு. இது வந்து சிம்பிள் லஞ்ச் மெனு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த லஞ்சை செஞ்சேன்னு உங்கள்கிட்டையும் காமிக்கிறேன். நான் எப்போவும் சமைக்கிறதுக்கு முன்னுக்கே அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். நம்ம இன்றைக்கி சார்டின் கறி தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி பழம், டொமேட்டோ, உருளைக்கிழங்கு, இது வந்து நான் சைட்டில் சைவ குச்சாயை பரட்ட போகிறேன். அதுக்கு தான் இந்த நெத்திலி, சைவ குச்சாயெல்லாம் கழுவி ஏற்கனவே தண்ணி வடித்தட்டி வச்சிட்டேன். ஸோ இப்போது அடுப்பை தட்டி விட்டுட்டு நான் வந்து பானை சூடு ஏறுற நேரத்திலேயே இஞ்சி பூண்டு நான் நார்மலாகவே வந்து இடிக்கவும் மாட்டேன், வெட்டவும் மாட்டேன், அப்படியே நான் போட்டுருவேன். முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு முழு பூண்டை நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போது வந்து நான் இந்த இஞ்சியை மட்டுமே ரொம்ப சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடுவேன். ஏன்னா இஞ்சி வந்து நம்ம கவுச்சி கறிக்கு போட்டோமா, எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி சாடின் கறிக்கோ மீன் கறிக்கோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோமா நம்மளோட குழம்புல கசப்புத்தன்மை இருக்காது. ஓகே, நான் வந்து முழுசாக ரெண்டு முழு பூண்டையும் ஆஞ்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், ஒரு மூணு சின்ன உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கறியை தாளிக்கலாம். சாடின் கறிக்கு மண் சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம சமைச்சு முடிக்கும்போது குழம்புக்கு மேலே எண்ணெய் மிதக்கும். ஸோ அப்படி மிதந்துச்சுன்னா தான் அந்த கறிக்கு அந்த குழம்பு அதிகம்னு அர்த்தம். நம்ம சமைச்சு முடிக்கும்போது நம்ம கறியில் எண்ணெய் மிதக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தை நான் இப்போது இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் நல்லா ஒரு மாதிரி வாசனை வர நேரத்தில் நம்ம தாளிக்கை எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் 1 பை 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுவோம். இப்போது தேவையான அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் வந்து கருவேப்பிலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டால் இன்னும் நல்லா மனமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு மாதிரி எல்லாம் வதங்கிருச்சு. ஸோ நான் நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி பழமும் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற 2 உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெட்டி ஏற்கனவே நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இதோடு ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது எல்லாமே கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். அங்கே அது வதங்கிக்கிட்டு இருக்கிற கேப்லேயே நான் வந்து இங்கே சைவ கூச்சாயை வந்து எல்லாம் வெட்டி ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, சைவ கூச்சாய் வந்து முட்டை போட்டு நெத்திரி போட்டு பெரட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஏற்கனவே ரொம்ப ரிச்சாகவே நான் பெரட்டி போட்டிருப்பேன். என்னோடய சேனலில் அந்த லிங்க் இருக்கும், பாருங்கள். அந்த வீடியோ ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போது அங்கே தாளிப்பு வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கறிக்கு தேவையான மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், இதுதான் ஃபிஷ் கறி பவுடர். ஓகே, இதில் வந்து பேப்பரிலான ஃபிஷ்ஷை இதில் நான் கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒட்டி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், இது வந்து ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் பட்டை மிளகாய், வெறும் பட்டை மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாஸ்லாம் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துட்டு அங்கே குழஞ்சிக்கிட்டு இருக்கிற, அதாவது நம்ம தாளிச்சிக்கிட்டு இருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்களை நம்ம வந்து இதை அப்படியே ஆட் பண்ணிடுவோம். மண் சட்டியில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிளகாத்தூளோ பட்டை மிளகாத்தூளோ மஞ்சத்தூளோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒன்ஸ் ஒரு தடவை அந்த மண் சட்டி வந்து கருகின வாடை வந்துருச்சுன்னா அந்த மண் சட்டியோட லைஃப் இருக்கிற வரைக்குமே எந்த கறி வச்சாலுமே வந்து
அந்த கருகிற வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் தவிர்க்கிறதுக்காக தான் நான் எப்போவுமே வந்து டைரெக்ட்லி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலியோ இல்லை அலுமினியமில் சமைச்சாலோ நேராகவே ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி எக்ஸ்பெஷலி மண் சட்டியில் கிளே பாட்டில் நம்ம சமைக்கும்போது அது வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது கரைச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை இங்கே பாருங்கள், கணக்கான பழத்தில் எல்லாமே வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் அந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் திக்காகவே தான் வைக்கிறேன், இருந்தாலும் இது வந்து நாளைக்கு நான் வந்து தோசைக்கு போட்டிருக்கேன், அதுக்கும் இந்த கறி முதல் நாள் சாடின கறி மறுநாள் தோசைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கூட்டவோ இல்லை மிளகாத்தூளை குறைக்கவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இது ரொம்ப திக்காக இருக்குது. ஒன்ஸ் ஒரு தடவை இது நல்லா அந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்குலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம இப்போ வேக விட போகிறோம். மண் சட்டியில் கறி வைக்கிறதுனால இது கொதிச்சு வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்ஷை வந்து முடிச்சிடலாம். ஓகே, ஏற்கனவே நம்ம பாதியிலே நிப்பாட்டி வச்சுட்டு போன வேலை அப்படியே இருக்குது. ஸோ இப்போ அதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சமையலுக்கு தேவையான தாளிப்புகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஓகே, இந்த சைவ கூச்சாய்க்கு வந்து நார்மலாக சைவர்னாலே நம்ம இஞ்சி ஆட் பண்ண மாட்டோம், ஆனால் நம்ம இந்தியன்ஸோட சமையலே ஒரு மாதிரி வில்லங்கமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும், ரகசியமானதாகவும் இருக்கும் இல்லையா. இதை வந்து நான் என் மக்களுக்கு தானே சொல்லி கொடுக்குறேன், அதில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லை ரகசியமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி. ஓகே, இப்போது பீன்ஸு பைத்தங்காய் இந்த மாதிரி முட்டையும் நெத்திலியும் பட்டை மிளகாயும் போட்டு நம்ம பிரட்டுற எல்லா வகையான பிரட்டலுக்குமே இந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சியை நீங்கள் கொத்தி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சமையலோட சுவை தூக்கலாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ரொம்ப நிறைய வேணால் ஒரு 5 காசு அளவுக்கு 5 காசு சைஸில் ஒரு சின்னதாக இஞ்சி எடுத்துக்கிட்டு அதையும் இந்த மாதிரி நம்ம கொத்தி பட்டிக்கலாம். சமையலுக்கு அதாவது பிரட்டலுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணமா அதுவும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சின்ன வெங்காயத்தை எல்லாமே உரித்து வச்சுருந்தேன், அதில் ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இதோடு இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 8 பல்லு பூண்டையும் நான் போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். அதோடு சேர்த்து ஆஞ்சி வச்சுருந்த நெத்திலியையும் கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் நல்லா அதோடய உருவமே தெரியாத அளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிரட்டலுக்கு நெத்திலியெல்லாம் இடித்து போட்டால் அதோடய சுவையும் அலாதியாகவே இருக்கும். ஓகே, இதுக்கு இடையில் அடிக்கடி கறியை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா கறி கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே எல்லா சைவரும் கீழே இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இன்றைக்கி இந்த சாடின் கறியில் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சின்ன லேடிஸ் ஃபிங்கர் அதாவது வெண்டைக்காய் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நம்ம சாடின் கறியில் போட்டோமா அப்படியே வளவளன்னு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னுக்கு கறியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இதை லேசாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா அந்த வளவளப்பு கறியில் இருக்காது. ஈவன் மறுநாளே ஆனாலும் இந்த வெண்டைக்காய் அதில் மிச்சம் இருந்தாலும் கறி வந்து வளவளன்னு போகாது. ஓகே, நம்மளோட குழம்பு சுமாராக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் திக்காக கரைச்ச புளியை ஆட் பண்ணிக்கிறேன். புளி வந்து நம்ம திக்காக கரைச்சாலும் கறி நமக்கு திக்காகவே கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு இது மறுநாள் தோசைக்கும் வேணும், அதனால கொஞ்சம் தண்ணியாகவே நான் கரைச்சிக்கிட்டேன். இப்போது சாடின டின்னை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை தொடங்க. ஓகே, நான் வந்து எப்போவுமே அதை வந்து வாஷ் பேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த
டிட்டர்ஜெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து கழுவிடுவேன். அந்த டின்னையே கழுவிட்டு அந்த டின்னையை உடச்சி ஒரு மங்கில் ஊற்றிட்டு அதில் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் கறியில் டைரெக்டாக ஊற்றுவேன். அதில் உள்ள சாஸை வந்து நீங்கள் வெளியே ஆக்கிட்டிங்கன்னா இந்த சாடின் கறியோட சுவையே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அது அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாடின் மீன் நமக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த கறியும் அந்த சாஸும் நமக்கு ரொம்பவே முக்கியம். கறியெல்லாம் கொதிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு. ஏன் வந்து கறி கொதிக்கும் போது நம்ம உப்பு போடணும்னா, அந்த உப்பு வந்து நீங்கள் இப்போ நார்மலாக நம்ம அலுமினியம் பாத்திரத்தில் சமைச்சாலோ எந்த விதமான பாத்திரத்தில் சமைச்சாலும் உப்பு வந்து கறி கொதிக்காத நேரத்தில் நீங்கள் வந்து உப்பை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உப்பு போய் அந்த பானையை சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு சயின்ஸ் படி எனக்கு இது நியாயம் தர்மம்னு எனக்கு தெரியல. இது எங்கள் அம்மா எனக்கு சொன்னாங்க. ஒரு வகையில் இதை அவங்க சொல்கிறத நம்ம யோசித்து பார்த்தா இது சரியாக தான் இருக்கும். ஆமாம் இல்லையா, உப்பும் அலுமினியமும் சேர்ந்தால் அந்த உப்பு போயிட்டு அதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம கறி கொதிச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் உப்பை ஆட் பண்ணணும். அது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் சட்டி சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு முதல்ல நம்ம நெத்திலி இடித்து வச்சுருந்த நெத்திலியை இதில் போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் பொரிஞ்சதும் 1 by 1 இஞ்சி பூண்டு வெங்காயம் கூடவே ஒரு 3-4 பட்டை மிளகாயும் நான் கிள்ளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வெங்காயம் பூண்டு இதை நம்ம இப்போ என்ன சமையல் செய்ய போகிறோமோ அதுக்கு முதல்ல நம்ம பிளான் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அந்த சமையலுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு கிளியரான பிக்சர் நம்ம மைண்டில் இருக்கணும். அடுத்து 3வது ஸ்டெப்பாக எது எது எதுக்கு தேவையோ, இப்போ ஒரு சமையலும் ஒரு பொரியலும் ஒரு மீன் கறியும் ஒரு பொரியலும் நம்ம செய்வோம், அதாவது ஒரு பெரட்டலும் நம்ம செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக உரித்து நம்ம வச்சிட்டோம்னா கேஸும் வீணாக போகாது, நம்ம டைமும் வீணாக போகாது. இது சமைச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே நம்ம அங்கே தட்டு மூட்டு ஜாமான் எல்லாத்தையும் கழுவிடலாம். ஸோ இந்த சமையலை நான் சமைச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வெறும் 35 நிமிஷமே ஆணுச்சு. ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் சமைக்கும்போது டைமை காணிச்சிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கிச்சனை நான் எவ்வளோ சீக்கிரத்தை சுத்தம் பண்ணி முடிக்கிறேன்னோ உங்ககிட்ட நான் காணிக்கிறேன். ஆடின் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம வந்து தேங்காய் பாலை ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுமே இதை ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம்னா தேங்காய் பால் திரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெண்டிக்காயும் இதோடவே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போது இது மண் சட்டின்றனால இது கொதிச்சிக்கிட்டே இருக்கும், அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். அதே நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறதா இருந்தால் 1 கொதி 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது சைய கூச்சாய்க்கு வந்து நம்ம தாளிச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைவரை கொட்டிட்டு இதை நல்லா கிளறிட்டு இது கூடவே இந்த சைவருக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதில் நெத்திலியும் போட்டிருக்கோம், முட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிங்கன்னா அந்த கவுச்சி வாடை இருக்காது. ஓகே, இது கூட இப்போ வந்து 3 இல்லைன்னா 4 முட்டை வரைக்கும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த முட்டை வந்து சைவ கூச்சாயில் வந்து படியாது. ஸோ நீங்கள் போட்டு அடுத்த செகண்ட்லேயே வந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அந்த முட்டை நல்லா அந்த சைவரோட சைவராக நல்லா பிடிச்சிருக்கும். அப்போ சாப்பிடவும் நமக்கு தனியாக இன்னும் முட்டையை வேறு பிடிச்சி இந்த சாடின் கறியோடு வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியமும் இருக்காது. இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதோட சுவை வேறு விதமாக இருக்கும். அப்படி உங்களுக்கு முட்டை வாசனை அதிகமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4 முட்டைக்கு பதிலாக 1-2 முட்டை கூட இந்த சமயத்தில் போட்டு ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கலாம். தாங்க இன்றைக்கி சமையல். இன்னும் அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சுட்டா எல்லாமே முடிஞ்சது. இதுக்கடியிலே நான் என்னோடய எல்லா பாத்திரத்தையுமே கழுவியும் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதில் வந்து எண்ணெய் அளவுக்கு அதிகமாக இல்லை, இது வந்து கறி வந்துருச்சுன்ற பதத்தில் தான் இப்போது இருக்குது. அடுப்பை நான் ஆஃப் பண்ணி ரொம்ப நேரமாச்சு. இப்போது கறி ரெடி ஆயிருச்சு, சைவரும் ரெடி ஆயிருச்சு. அடுத்து அப்பளத்தை பொரிச்சுட்டு கிச்சனையும்
டேபிள் டாப்பையும் சுத்தம் பண்ண வேண்டியது தான். ஓகே, இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. நான் இப்போது இதை சுட சுட சோறோட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கறியை ஊற்றி கொஞ்சமாக சைவர், ஏன்னா ரெண்டு நேரத்துக்கு வேணும் இல்லையா, அதனால் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடணும். நம்ம எது சாப்பிட்டாலும் மற்றவங்களும் இருக்காங்கன்ற எண்ணத்தில் நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சாப்பிடணும். நிறைய போட்டு சாப்பாடை இந்த மாதிரி நேரத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இன்னைக்கு சமையல் உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஐடியா கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய்.